விஸ்வகர்ம சமுதாயம் வளர்க தமிழ்நாட்டில் இன்று 17ஆம் தேதி செப்டம்பர் 17 விஸ்வகர்மா ஜெயந்தி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தமிழ்நாடு விஸ்வகர்ம பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பு சார்பாக சுமார் 10 ஆண்டுகளாக அரசு விடுமுறை அளித்து கோரி எல்லா பகுதியிலும் எல்லா மாவட்டத்திலும் நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு பரிந்துரைத்து அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் போன வாரம் நம்முடைய பாரத நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் அந்த ஜிஎஸ்டி விஷயத்தில் ஒரு நிருபர் ஒருத்தர் விஸ்வகர்மா யோஜனா என்ற ஒரு திட்டத்தை அறிவித்துள்ளீர்கள், அதற்கு இன்னும் எந்த ஒரு இதுவும் இங்கே வரவில்லை தமிழகத்தில் என்று கூறியுள்ளார். அதற்கும் அவர் சரியான பதில் அளிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் அவர் கேட்ட கேள்வி ஒன்று கேட்டார், விஸ்வகர்மா என்றால் யார் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று. அதற்கு அந்த அம்மையார், தேவையில்லாத உளி சுத்தி கத்திரிக்கோள் வைத்தவர்கள் இந்த 18 தொழில் சம்பந்தப்பட்ட அனைவருமே விஸ்வகர்மா என்று அழைக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். அந்த அம்மையாருக்கு இதை பற்றி விஸ்வகர்மா என்றால் தெரியவில்லை. விஸ்வகர்மா என்பது உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே விஸ்வகர்மா தோன்றியது. விஸ்வகர்மா என்பது 5 தொழிலாளர்களுக்கு சொந்தமானது. அந்த அம்மையார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் கூறிய வார்த்தை எங்களை புண்படுத்தியுள்ளது மனதை. விஸ்வகர்மா என்றால் 5 கோத்திரங்கள் உள்ளது எங்களுக்கு. சாணக ரிஷி கோத்திரம் என்றால் மயா மனு, மனு என்றால் நாங்கள் கொள்ளு வேலை செய்யக்கூடியவர்கள். சனாதன ரிஷி என்றால் மயா, நாங்கள் மர வேலை செய்யக்கூடியவர்கள். இச்சாசக்தி என்றால் நாங்கள் தோஸ்டா அப்படின்னாக்கா இந்த கண்ணார் ஒரு குடங்கள் இந்த செம்பு வேலைகள் செய்யக்கூடியவர்கள். அடுத்து கிரியாசக்தி என்றால் சிற்பிகளா அப்படின்னா சிலைகள் மரத்திலேயா இருந்தாலும் கல்லிலேயா இருந்தாலும் செய்யக்கூடிய சிற்பிகளை அழைக்கக்கூடியவர்கள். ஞானாசக்தி என்றால் விஸ்வகரா அப்படின்னாக்கா பொற்கொள்ளர்கள், நாம் போடக்கூடிய தமிழகத்தில் போடக்கூடிய தாலிகள் எல்லாமே செய்யக்கூடியவர்கள் பொற்கொள்ளர்கள். இந்த 5 தொழிலாளர்கள் தான் விஸ்வகர்மா. விஸ்வகர்மா என்ற எங்க ஜாதியில் எங்களுடைய கடவுள் பெயர் இருக்கிறது. அதனால நீங்க வந்து உங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய சாமியுடைய பெயரை வைத்து விஸ்வகர்மா யோஜனா என்ற ஒரு திட்டத்தை வைத்தீர்கள், பரவாயில்ல. அதை வந்து 18 ஜாதியை நான் சேர்த்துக்கோன்னு சொன்னீங்கன்னா இது உங்களை நாங்கள் வன்மையாக கண்டிப்போம். அதை தயவு செய்து இந்த மத்திய நிதித்துறை அமைச்சர் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்ப இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று கூறியுள்ளார்கள். அம்மையார் அவர்கள் பிராமினு, ஏன்னா நிர்மலா சீதாராமன் பிராமினு. அப்ப கோயில்ல மணி அடிக்கிறவங்க எல்லாத்தையும் பிராமின் அழைக்க முடியுமா? எல்லா ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று இன்னைக்கு எல்லா கோயிலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வாய விட வேண்டும். இந்த தமிழகத்தில் பாரதிய ஜனதாக்கு ஓட்டு என்று வீழ்ந்தால் அது விஸ்வகர்மா ஓட்டாக தான் இருக்கும். அதை நீங்களே கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று இந்த நேரத்தில் எங்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் எங்கள் சமுதாயத்து சார்பாகவும் கேட்டுக்கொண்டு உங்களை இந்த நீங்கள் கேட்ட இந்த சொன்ன வார்த்தையை திரும்பி பெற வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். கூறாவிட்டால் தமிழகம் முழுக்க, தமிழகம் இல்ல இந்தியா முழுக்க இந்த விஸ்வகர்மா என்ற அந்த ஜாதியை இழிவுபடுத்திய உங்களை நாங்கள் எங்கே எடுத்தாலும் போராட்டம் நடத்துவோம் என்று கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் விஸ்வ